ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பிரியாணி, புலாவ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன் இருக்கும். நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கடுகளுப்பு, கடுகளுப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. கொஞ்சம் பூண்டு நார்மலாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கணும். நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது. அதுவும் பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் தக்காளி வந்து பியூரி நல்லா அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன், திக்னஸ் வேணுன்றதுக்காக. உங்களுக்கு அப்படியே வேணா கூட அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் நான் நல்ல முள் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அதில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கத்திரிக்காய் பீசஸ் வந்து கொஞ்சம் திக்காக திக்காக போட்டிருக்கேன். அதாவது குக்கரில் வந்து குழஞ்சிருன்றதுனால கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். நீங்கள் குழஞ்சா பிடிக்குன்றது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மெலிசாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா போட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டீப் ஃப்ரை, நல்லா அந்த கத்திரிக்காயோட கலர் மாறணும், ஷேப் வந்து கொஞ்சம் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எங்களுக்கு போதுமான காரம், உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு அதையும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன்லேயே நல்லா கிளறி விடுங்க. அடிக்கடி மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே வேணும், அதனால் வந்து நான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் போது நீங்கள் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன், இதையும் கரைச்சி இதிலே ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இதில் ஊற்றிட்டேன், பட் வரும்போது கரெக்டாக வரும் பாருங்கள். தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டு குக்கர் போட்டு மூடிங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். தண்ணி எவ்வளோ இருந்துச்சு பட் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு அதனோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி இருக்குங்க. செம்மையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.